வழங்குவோர் TSNA Empathic Fine Arts School of Music, டி நகர், சென்னை.
இப்போ வந்து உங்களுக்காக இவங்க எல்லாம் கிராமிய பாடல் கொடுத்தாங்க. இப்போ உங்களை கொஞ்சம் குதூகலமாக்குறதுக்கு நல்ல ஆட்டம் கூட போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாப்பி நியூ இயர் தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அந்த மாதிரி பாட்டு இப்போ பாட போகிறாங்க. என்ஜாய் பண்ணலாமா? என்ஜாய் பண்ணலாமா? ஆட்டம் போடுறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேக்கில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி நின்று யார் வேணாலும் டான்ஸ் ஆடலாம். பசங்க தான் ஆடணும்னு அவசியம் கிடையாது, பொண்ணுங்களும் ஆடலாம். ஆன்டிஸில் ரொம்ப வெக்கப்படாதீங்க, தாராளமாக ஆடலாம். ரெடி ஸ்டார்ட். நான்
ரெடியா? எல்லாருமே 10 ல இருந்து 1 வரல என்னனோ 1 முடிஞ்ச உடனே ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். ரெடியா? ரெடி? ரைட். 10 9 எல்லாருக்கும் வணக்கம். பாத்தீங்களா, இவர் ரொம்ப உழைச்சிருக்காரு செம்மையா. இந்த ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு இவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்கிட்டு ரொம்ப சமந்து இது பண்ணிட்டு இருக்காரு. போ, நீங்க செம்ம என்ஜாய்மெண்ட் நினைச்சிருக்கேன். சரி, என்ன மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு? செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. இதே மாதிரி நான் பார்த்து வேற வருஷம் கொண்டாடினதே இல்ல, செம்ம என்ஜாய்மெண்ட். சரி ஓகே, நீங்க ரொம்ப அலைச்சல் பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சிக்கிறீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? என் பேர் வந்து விபின் ப்ரோ. நான் வந்து கன்னியாகுமரியில இருந்து வரேன். ஓ, இந்த நியூ இயரை கொண்டாடுறதுக்கு கன்னியாகுமரியில வந்திருக்கீங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் ஃபேன்ஸ்லாம் நிறைய ஜூஸ்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து தேவையான ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கலாம். ஹெல்மெட் ஹெல்மெட் தரோம் ப்ரோ. நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கிறீங்க. சூப்பர் ப்ரோ, இப்படியே உழைச்சி இது பண்ணிகிட்டே இருக்கு. சரி, விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் மட்டும் சொல்லிடலாமா? ரெடி? விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் தம்பி. 3 2 1 சொல்கிறேன்டா. ரெடி? 3 2 1 விஷ்யூ ஹாப்பி நியூ இயர். ஹாய் யுவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்களா, இப்போ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. ஒரு சாங்ஸ் இதெல்லாம் கெட்டாக போச்சு. இப்போ ஒரு இங்கே டீமே இருக்காங்க, இந்த டீம்கிட்ட ஒரு இது மட்டும் வியூ மட்டும் வாங்கிக்கலாமா? சரி ஓகே. சார், உங்கள் நேம் என்ன சார்? சுகுமாரன். எங்கே வந்திருக்கீங்க சார்? பிஎஸ்என் எம்பாட்டிக் ஃபேன் ஆக்ட்ஸ்லேருந்து வந்துருக்கோம். ஓ சூப்பர், ஏதோ பெரிய கம்பெனி பேராக சொல்கிறேன் நான், நம்மளுக்கு தெரில, ஆனால் பெருசாக தான் இருக்கும் போல. சரி ஓகே, இவங்களாம் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பையன் கூட வாட்ச் இருக்கான் சரிங்களா? இப்போ அவங்க ஃபேமிலி தான் நினைக்கிறேன். இப்போ என்ன மாதிரி என்ஜாய்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சிக்கலாமா? ஓகே சார், உங்களுக்கு சார் இருக்காரு, நம்ம அவரெல்லாம் விட்டோம். சார், உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய பேர் காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன். ரஜினி கூட இந்த படத்தை ஒரு படத்தில் இந்த பேர் வச்சிருப்பாரு. அந்த படத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார், அதே பேர் வச்சிருக்காரு சார். சார், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் சார். சம்பா என்ஜாய் பண்ணிங்களா? உங்கள் பசங்க ஏதாவது வாசிருக்காங்களா? ஏன் தான் ஓ, உங்கள் பேரந்தானுங்களா? அவன் சம்மா ஸ்மார்ட்டாக இருக்காரு, ஆனால் ஹிந்திக்காரர் மாதிரியே தெரியுறாரு. ஆனால் தமிழில் நல்லா பேசுறீங்க. ஹிந்திக்கில் அனுப்பிச்சிடலான்னு ஒரு நாங்களும் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, உங்கள் பேரன்றீங்க, எல்லாரையும் பார்த்தா மேடம்லேருந்து சார வரைக்கும் பார்க்காது, எல்லாரும் ஹிந்திக்காரன் மாதிரியே தெரியும். நீங்கள் மட்டும்தான் தமிழ் ஆள் மட்டும் தெரியுங்க. நான் தமிழ்காரன் தானே, வேறு வழி இல்லையே. அப்படிங்களா? ஆனால் எப்படி இந்த மாதிரி ஹிந்திக்கார பசங்களா? அதே கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன். நான் ஹிந்திக்கார மாதிரி இல்லைப்பா, சீரியஸா? நீ அழகாக இருக்கிற மாதிரி, உன்ன மாதிரி ஸ்மார்ட்டாக இல்லையே. சரி ஓகே, ஒரு ஃபன்னாக போச்சு இல்லையா? நீங்கள் வாசல் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி கேட்கலப்பா, நீ வாசல் எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்ல. உன்னோட இது எப்படி இருந்துச்சு? நீங்கள் உன்னோட நீ எப்படி என்ஜாய் பண்ண, மற்றவங்கள நீ கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு சாதை கேட்குறேன். நல்லா ஜாலியாக வாசிச்சேன். ஓகே, ரொம்ப பெரிய ஃபேமிலி போகிற ப்ரோ. நீங்கள் தான் ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு ப்ரோ தான் செம்ம ரியாக்ஷனு. வாசிக்கிற போதெல்லாம் இப்படி தலைலாம் போயிட்டு வேற லெவலாம். கேமரா பார்க்குறாரு, நம்ம தெரியணுமா கேமராவில்? வாசி அடி செம்மையாக வா, ஆனால் சூப்பராக வாசிங்க ப்ரோ. கிரேட், சூப்பர். உங்கள் நேம்? சந்தோஷ். சந்தோஷ், ஓகே. எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானா? ஓ, மியூசிக் கிளாஸோட பிளஸ் வந்து பிளஸ் ஃபேமிலியா? இது ஒரு ஃபேமிலி தானே? ஓ, அதான் மியூசிக் ஃபேமிலி. ஐ லவ் மியூசிக். இல்லை, கவுண்ட் பண்ணால் நிறைய பேர் போக போல, நிறைய பேர் இருக்காங்க. மியூசிக் ஃபேமிலி வரைக்கும் தான் நான் கவுண்ட் பண்ணேன், எல்லா ஃபேமிலியும் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அயன் மேன் வந்திருக்காப்புல. எந்த நாட்டில், எந்த நாட்டில் வந்துருக்கீங்க? அயன் மேனாக இருப்பாப்புல, அதனால தான் அயன் நாட்டிலேருந்து ஓடி வந்திருக்காப்புல. கரெக்ட் தானே தெரிஞ்சு? கரெக்டா ப்ரோ? சரி ஓகே, கொஞ்சம் ஹெல்மெட் மட்டும் கேட்டீங்களா, அப்போ தான் பேச முடியும். பார்த்தீங்களா, அதுலேயோ இது மேஜிக் பண்ணி சார் புலுசாக மூஞ்சி காமிக்கலாம் சார். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அயன் மேனுக்கு. ஏதோ ரியலாகவே அயன் மேன் வந்து ஃபேஸ்லேருந்து கேட்டுற மாதிரியோ ஒரு ஃபீல் பண்ணுறாப்புல. சரி ஓகே, நீங்கள் ஒரு ஃபன்னாக என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாரையும் கவரேஜ் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது நல்லாவே. சரி, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபன்னாக ஒரு இந்த மியூசிக்கிலலாம் வந்து டான்ஸ் அயன்மெண்ட் டப்பாங்குத்து போட்டி தான் நான் பார்த்தேன். அந்த பாட்டு ஓடிட்டுக்கு உள்ளே வந்து டப்பான்னு கூட்டு போட்டுருக்காப்புல. சரி ஓகே, இது ஃபன் உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு நல்லா போச்சு ப்ரோ. போச்சுங்களா? எனக்கு நல்லா போச்சோ இல்லையோ, உங்கள் எல்லாருக்கும் நல்லா போச்சா? பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் பண்ண ஃபன் விட வர மற்றவங்கள நீங்கள் ஃபன் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதானே? எனக்காக நான் வாழ்கிறேன், ஆனால் மற்றவங்களாக வாழ்கிறேன் நம்ம பெருமையாக இருக்கல எனக்கு. அவர் வந்து எம்ஜிஆர் விஜய் மாதிரி பேசுகிறாரு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறோம், நல்லா வருவீங்க. சரி ஓகே, மியூசிக் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? ஆக்சுவலாக நான் டான்ஸர் ப்ரோ. டான்ஸர்? வாவ், சூப்பர்.
மியூசிக்னா உயிர் ப்ரோ, டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். வேற எதனா ட்ரை பண்ண டான்ஸ் பண்ண லவ் ஒன்று உங்ககிட்ட மைக் வைக்கும்போது பேசுங்க, இல்லைன்னா என் கிட்ட வைக்கும்போது மறுபடியும் கேளுங்க. நீங்க பேசினே தான் இருக்கு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம நியூ இயர் விஷ் மட்டும் பண்ணிடலாமா? ஹாப்பி நியூ இயர். ஹாய் யுவர்ஸ், இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, சாரி தப்பாக சொல்லிட்டேன், அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, நான் மறந்து சொல்லிட்டேன், என்னோட லெவல்லையே பார்த்துட்டேன், இருங்க கொஞ்சம் சார் பிஸியாக இருக்கார். ஹாய் சார், நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஏய் டே, எப்படா மைக் அழுதுகிறது தூக்குறதுன்னா ஏகாரமாக பேசுகிறேன். அவர் ஐட்டுக்கா நான் இருக்கேன் தம்பி, ஒரு ஏணி வேணும், இருக்காதா? சரி ஓகே, இது பார்த்தியா, நீ கேமரா திரு தூரமாக போயிட்டேன், நான் எப்படா போகிறது மேலே? சரி ஓகே, சார் இருக்காரு, சார் கேட்கலாமா? ப்ரோ நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப ரொம்ப என்ஜாய்ங்களா? எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் மைலேஷ் குமார், நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். ஓ, மதுரையிலேருந்து இந்த ஃபன் பண்ணுறதுக்கு எல்லாரும் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சரி ஓகே, மியூசிக்லாம் கேட்டீங்க, மியூசிக்லாம் குட்டீஸ்லாம் நிறைய மியூசிக் பண்ணி ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபன் பண்ணாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபன் இருந்துச்சு? எங்களுக்கு வந்து இந்த புது 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 அனுபவமாக இருந்துச்சு. இது ஒரு புது அனுபவங்களா? சரி ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துக்கு போயிட்டு? சாரி, ஒரு ஒன் இயராக பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஒன் இயராக பண்ணியிருக்கீங்களா? வா சூப்பர், நிறைய குட்டீஸ் எல்லாம் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி இந்த குட்டீஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இவர் பண்ணதெல்லாம். சரி ஓகே, சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் வாங்கிக்கலாம், விஷயம் பண்ணிக்கலாமா? கொஞ்சோண்டு கீழே கொஞ்சம்னா நல்லா இருக்கும், கழுத்து வரைக்குது. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். என்னம்மா பந்து வாங்கிட்டு போற, உனக்கு பேசுறதுக்குமா பந்து குத்தும்? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு, இதை குடுத்தோட ஓடி ரெடி வாங்கிட்டு. சரி ஓகே, எல்லாம் ஸ்மார்ட்டா சிரிக்கிறாங்க. ஓகே, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அனுஷ்ரீ. அனுஷா? அம்மா பேர் தான்மா கேட்டேன், வேற எதுவும் பண்ண மாட்டோமா? சரி ஓகே, அனுஷாவா? அனுஸ்ரீ. ஓகே சூப்பர், உங்க பேரு? தருண்யா. உங்க பேர்? அக்ஷயா. பூஜிதா. பூச்சிதா? பூச்சிதா இவ்வளோன்னு இருக்காங்க? ஏய் ஆமாப்பா, நான் மறந்துட்டேன்ப்பா, ஜெல்ஸ்லாம் போட்டு. என்னம்மா இவ்வளோ தங்கம் போட்டிருக்க? தங்கம் இல்லையா? பரவாயில்லம்மா, உன்னே ஒத்துக்கிட்டியே, பரவாயில்ல. சரி ஓகே, தம்பி எட்டி எட்டி பார்க்குறாப்புல, கொஞ்சம் ஃப்ரேமில் வரட்டும்மா. தம்பி உங்கள் பேர்ப்பா? கிஷோர்குமார். கிஷோர்குமார், கொஞ்சம் கத்தி சொல்லுங்கள். கிஷோர்குமார். கிஷோர்குமார், ஓகே சூப்பர். உங்களை உங்கள் தம்பி எங்கே போகிற? பந்து மட்டும் வாங்க, பந்து கொடுத்துட்டு போ. பந்து வாங்கினால இங்கேயே நிற்கணும், நீ ஃபியூட்டு முடிக்கிற போகிறேன்னா அவ்வளோதான் ஒன்று. சரி ஓகே, என்னால் முடியல, உட்காந்துக்கிறேன். சரி ஓகே, உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போச்சு இல்லையா? ஆ, இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் எல்லோரும் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களா? சரி ஓகே, நீங்கள் பாட்டு பண்ணீங்க இல்லையா சின்ன, ஒரே ஒரு பாட்டு பண்ணிடுறீங்களா? எதனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? டூ லைன்ஸ். வானோ பொழிஞ்சிருச்சு, மடவாய்க்கா நிறைஞ்சிருச்சு, கம்மா வழிஞ்சிருச்சு, காடுகர குளிந்திருச்சு. சூப்பர், நல்லா பாடியிருக்காங்க. இது நாட்டுப்புற பாடலா? நாங்களே கம்போஸ் பண்ணோம். வாவ் சூப்பர்ப்பா, நாட்டுப்புற பாடலாம் நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. இந்த குட்டீஸ்லாம் சேர்ந்து கம்போஸ் பண்ணி நீங்களே ரைட் பண்ணீங்களா? நாங்கள் இல்லை, டீமில் ரைட் பண்ணி நீங்கள் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாவ் சூப்பர். சரி ஓகே, நம்ம எல்லோரும் சேர்ந்து விஷ் ஹாப்பி நியூ இயர் மட்டும் சொல்லிடலாமா? ஓகேங்களா மேடம்? ஓகேங்களா, எல்லாரும் ஸ்மைலி கையில் எடுத்துக்கோ, ரெடியா? இப்படி இந்த பக்கம். ஓகேவா, ஹாப்பி நியூ இயர் சொல்லுவியாமா? சொல்லுவல்ல. சரி ஓகேவா.
வழங்குவோர் TSNA Empathic Fine Arts School of Music, T Nagar, Chennai.